இன்றைக்கி ஃபேஸ் லைவ் போடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நேற்று வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு நான் இந்த மூணு கேம் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு இது மோஸ்ட்லி டைம் பாஸ் ஆன அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப போரே அடிக்காது. இதுக்கு நமக்கு நெட் அவசியம் கிடையவே கிடையாது. இந்த கேம் இந்த மூணு கேம்ஸுமே உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்காது. சரிதான், நம்ம ஃபஸ்ட்டு கேம் என்ன கேம் பார்க்கணும்னா பிஎம்எக்ஸ் பைக் ரேசர். இந்த பிஎம்எக்ஸ் பைக் ரேசர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேமு. வேணால் இதுங்க இந்த கேம் விளாண்டு பாருங்கள், டைம் பாஸ் ஆகும். உங்களுக்கு இப்போ போர் அடிக்கும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சரி வாங்க இந்த கேம் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் நம்ம இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குது, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளிச்சுட்டு நம்ம இப்போ 100 சப்ஸ்கிரைபரை தொட போகிறோம். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் பர்த்டேக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. இது ஒரு குறிப்பு, என் பர்த்டேக்கு எதாவது ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதா ஐடியாவில் இல்லை. பார்ப்போம் பர்த்டே அன்றைக்கி என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிக்கலாம். சரி வாங்க இந்த கேம் பற்றி என்னன்னு பார்த்துடலாம். இது பிஎம்எக்ஸ் ரேசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், நான் ஆல்ரெடி பாருங்கள் 23 லெவல் 22 லெவல் முடிச்சிட்டேன். இது உங்களுக்கு நிறைய பைக் இதெல்லாம் அன்லாக் ஆகும், சூப்பராக இருக்குது இந்த கேம். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி 3 பிளேயர்ஸ் வருவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் டேப் பண்ணால் ஜம்ப் பண்ணுற மாதிரி வரும். இது நீங்கள் டேப் பண்ணுறத பொறுத்து தான் ஜம்ப் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நீங்கள் டேப் பண்ணுறத வச்சு தான் நீங்கள் என்ன டபுள் டேப் பண்ணுற பாருங்கள். நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணால் ஒரு ஜம்ப் தான், அதே டபுள் டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹை ஜம்ப் ஆகும். அதிகமாக நான் தோத்துருவேன் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜெயிக்க போகிறேன். பார்த்தீங்களா, டபுள் டேப் பண்ணாலும் ஜம்ப் ஆகும், உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் விளாட்றதுக்கு. இதுக்கு 3 கீஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும், அந்த கொஞ்சம் சிம்பிளாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பைக் அன்லாக் ஆகும், இந்த மாதிரி ஜம்ப்ஸ் கிடைக்கும், நிறைய சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு டைம் பாஸ் கேம்னே சொல்லலாம். மறக்காமல் இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த கேமுக்குள்ளே போகலாம். நம்ம டெஸ்டில் 2வது கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா டஸ்ட் செட்டில். இது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு சர்ச் பண்ண கிடைக்காது கொஞ்சம். இது வந்து எனக்கு இன்பில்டாக கொடுத்த ஒரு கேமு. இந்த கேமோட லிங்க்கு இங்கே இருக்க எல்லா இந்த 3 கேமுக்கு உள்ள லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவே டஸ்ட் செட்டில், இது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், இதை விட சூப்பராக இருக்கும். சரி வாங்க அந்த கேமே நம்ம கிளிக் பண்ணி பார்த்துடலாம். நான் 32 லெவல் ரீச் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ் நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு ஜெட்டு மாதிரி வந்துடும். இது உங்களுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று தான் வரும், ஒரு புல்லட்ஸாக தான் வரும். நீங்கள் அது நீங்கள் இடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ராக்கெட் மறைஞ்சு போயிடும், ரொம்ப வீக் ஆகிடும் பார்த்தீங்களா. நான் இடிச்சு தைக்கிறேன், என்ன ஆயிடுச்சு, லைஃப் போயிடுச்சு. இன்னொரு தடவை வரண்டு பார்க்கலாம். இதை உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் அட்டாக் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் இடிக்காமல் மேனேஜ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் கேட்கல, இந்த ஒரு குண்டை வச்சு தான் நம்ம சொன்ன பண்ணுவோம் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இடையில இந்த மாதிரி இந்த 3 புல்லட்ஸ் 4 புல்லட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வரும். இது பாருங்கள், வந்து பாருங்கள் பச்சை கலரில் இதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு புல்லட்ஸோட அவுட்புட் அதிகமாக இருக்கும். இந்த கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் விளாட்றதுக்கு.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெவியாக வரும் இந்த புல்லட்ஸ் எல்லாம் உங்களுக்கு. ரொம்ப ஹெவியாக வரும், இதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான் முடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த காயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த கேமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது கேம் இருக்குது. இந்த கேமு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸ்மாஷ் ஹிட். இந்த கேம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த கேமையும் பார்த்துடலாம். இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேம் ஆல்ரெடி கொஞ்சம் விளாண்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப நாள் நான் விளாண்டுட்ருக்கேன், இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி நான் இதை இதுதான் விளாண்டுக்கிட்டுருந்தேன். ஒரு நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் உங்களுக்கு. அது ஸ்டார்ட்னு இருக்கும், நீங்கள் ஸ்டார்ட்னு ஜஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிறிஸ்டல்ஸ் மேலே இந்த பால் இங்கே த்ரோ பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் எங்கே டேப் பண்ணுறீங்களோ அங்கே பாருங்கள். ஆ, இப்போ இந்த கிறிஸ்டலுக்கு மேலே நீங்கள் இந்த பாலை டேப் பண்ணணும். இதுவும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சவுண்டு ரொம்ப இந்த மற்ற இந்த ரெண்டு கேம் மாதிரி ரொம்ப சவுண்டு இல்லை, மைல்டான சவுண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக்ல. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இந்த கேமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூணு கேமு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட்ஸை கொடுங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயும் நம்ம தாண்டி நம்மளோட பயணம் தொடர உங்களுடைய ஆதரவை நாடுகிறேன். திருப்பி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த விடைபெறுவது தமிழ் சேவர் வாய்ஸ் வெங்கடேஷ். நன்றி, வணக்கம்.